ஓ பன்னீர்செல்வத்தின் கதை முடிந்து விட்டது என்பதால் இனி அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றம் வரை சென்ற ஓபிஎஸ் இனி இறங்கி வந்தாலும் பலன் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1.5 கோடி அதிமுக தொண்டர்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய பொதுக்குழு செல்லும் என்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் கதை முடிந்து விட்டது என்பதால் இனி அவருக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் வரை சென்ற ஓ பன்னீர்செல்வம் இனி இறங்கி வந்தாலும் பலன் இல்லை எனவும் கூறினார். அதிமுக தொண்டர்களின் எண்ணம் நிறைவேற்றப்பட்டு இருப்பதால் இனி அதிமுக எழுச்சியோடு கட்சி பணி ஆற்றும் என நம்பிக்கை தெரிவித்தார். தினகரனின் செல்வாக்கு கடந்த தேர்தலிலேயே நிரூபணமாகிவிட்டதால் ஒரு சிலரை தவிர்த்து ஓ பன்னீர்செல்வத்துடன் இருப்பவர்கள் அதிமுகவிற்கு வருவார்கள் எனவும் அவ்வாறு வரும் அனைவரையும் அதிமுக ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்தார். அதிமுக தொண்டர்கள் அனைவருமே பொதுச் செயலாளர் தான் என கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் எதிர்காலத்தில் ஆட்சி அமைக்கும் எனவும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார்.